ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத் சத். கடோபனிஷத் சாந்தி மந்திரம். ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். கடந்த வாரம் இந்த கடோபனிஷத்து 5வது அத்தியாயத்தில் 3-4 மந்திரங்கள் பார்த்திருக்கோம். அதோடைய சாராம்சம் பேசும்போது அத்வைத வேதாந்தோடைய கணக்கு என்ன அப்படின்னு ஒரு சார்ட் பார்த்தோம். அத்வைதத்துடைய கருத்து ஒரே சென்டென்ஸ் தான், ஏகமேவா அத்விதீயம். கொஞ்சம் எக்கோ வருது, கொஞ்சம் குறைக்கணும், ஸ்லைட்லி எக்கோ கம்மி. இல்லை இல்லை, நீங்கள் இருங்க, தெரியணும் லேட்டாக. ப்ளீஸ் சிட் இன் த ஃப்ரண்ட் டுடே லிட் ஸ்லைட்லி. ஸோ ஏகமேவா அத்விதீயம், அதை விவரிக்கும்போது பொதுவாக சாஸ்திரம் விவரிக்கிற 3 விஷயங்கள் ஜீவ ஜெகத் ஈஸ்வர அப்படினது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். அதனால் ஏ அப்படி சொன்னாவே இஸ் ஈக்குவல் டு பி, பிஎம் சொன்னாவே இஸ் ஈக்குவல் டு சி. அதனால் இந்த ஈக்குவேஷன் நீ ஏதாவது வச்சு ஏதாவது சொல்லிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லிக்கும், பி இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லு, ஏதாவது சொல்லு. அதுக்கு பிறகு முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் சொன்னப்பட்ட கருத்து என்னென்னா, ஒரு ஸ்லோகத்தில் அன்வயம் மூலமாக சரீரத்தில் என்ன இருக்கிறது, என்ன இருக்கும்போது உயிர் இருக்குன்னு சொல்கிறோம், எது இல்லாத சமயத்தில் உயிர் இல்லை போயிடுச்சேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஷயத்தின் எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக ஒரு ஸ்லோகத்தில் அன்வய ரூபமாக முதல்ல சொல்கிறார். அது சுருக்கி ஒரே சம்ஸ்கிருத பத வாக்கியத்தில் சொல்லணும்னா, யத் சத்வே யத் சத்வம். எப்போ அது இருக்கின்றனதோ அப்போ இது இருக்கின்றனதே. சுகர் சத்வே ஸ்வீட் சத்வம், சுகர் சத்வே அதுதான் இப்போ முக்கியம். அடுத்த ஒரு வாரத்துக்கு 4வது மந்திரத்தில் வெத்திரேக்கமாக சொல்லும்போது யத் அபாவே யத் அபாவ அபாவம், யத் அபாவே யத் அபாவம், எது இல்லாதனால எது இல்லாமல் எது இல்லாமல் ஆயிடுதோ அவ்வளோதான். இப்போ நீங்களே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, சுகர் அபாவே ஸ்வீட் அபாவம்.
இல்லை சார், சுகருக்கு பதில் வேறு என்னமோ போட்டுக்கிறோம்னு. இவ்வளவுதான் சாராம்சம். அதை சொன்னதுக்கப்புறம் அதனால் இப்போது முக்கியமாக இந்த பிராணம் போகிறது ஒரு ஜீவனு ஒரு சரீரத்திலிருந்து ஏதோ போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் அது இறந்து போகிறது அப்படின்னு சொல்லும்போதும் அடுத்த மந்திரத்தில் இந்த பொதுவாக நம்ம நினைக்கிற பிராணம் போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அன்றைக்கி பிராணம் அபானம் என்னது அந்த ஸ்லோகத்தில் வந்தது. அதனால் ஆக்சிஜன்னால் மனுஷனும் உயிரோடு இருக்கிறதில்ல, அது இந்த சரீரம் வேலை செய்கிறதுக்கு வெளியில் ஒரு தொடர்பு, ஆனால் உள்ளே என்னமோ ஒன்று இருந்தால் தான் அந்த தொடர்பு இருக்கும். ஓகே, அதர்வைஸ் அவுட் ஆஃப் ரீச்ன்னு சொல்லும், தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுமா, என்னமோ டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இப்போ அதை சொல்கிறதுக்கு அஞ்சாவது மந்திரத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்குறோம், படிக்கிறோம். ந பிராணேன ந அபானேன மர்த்யோ ஜீவதி கஷ்சன இதரேண து ஜீவந்தி யஸ்மின் நேதா உபாஶ்ரிதௌ. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வியோடு தொடங்குகிறோம், அதுக்கப்புறம் அது அர்த்தம் சுலபமாக புரிஞ்சுக்கிறோம். என்ன கேள்வின்னு சொன்னால், இப்போது மரண சமயத்தில் இன்றைக்கி முடிச்சா மரணம் பற்றி தான் இருக்கும், இந்த உபனிஷத்தே த என்கவுண்டர் வித் த டெத், சுவாமி விவேகானந்தர் கொடுக்குற பேர் வந்து த டைலாக் வித் த டெத். அதனால் இது இப்போ கிராஸ் பண்ணிட்டோமா வாழ்க்கையில் பர்மனென்ட்லி அந்த சாகு பயம் போகும். அதனால் பல வாட்டி சொல்லுவோம், பல விதமாக சொல்கிறேன் பயம் போகிறதுக்காக. இதுக்கு விவேகானந்தர் என்ன பேசினாருன்னு நான் அப்புறம் சொல்ல போகிறேன். யம தர்மராஜன் சொல்லிட்டார், அதுக்கப்புறம் நிறைய ஜ்ஞானிகள் மகாத்மர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜ்ஞானிகளுக்குள்ள விவேகானந்தர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உபனிஷத்தை நான் சொல்லியிருக்கேன் பல வாட்டி. என்ன மரணம் ஏற்படும் போது இவ்வளோ நாள் சாஸ்திரம் படித்ததுனாலையும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு, ஓகே ஒரு மனிதன் இறந்து போயாச்சுன்னு சொன்னால் அதில் நான் வந்து ரெண்டு கிளம்பி போகிறது, சரீரம் மட்டும் இங்கே இருக்கிறது. ஓகே, அது ரெண்டு என்ன கிளம்பி போகிறதுன்னு சொன்னால், சிதாபாசம் ஓகே ப்ளஸ் சூக்ஷ்ம சரீரம். சிதாபாசம் இருந்தால் தான் சூக்ஷ்ம சரீரம் இருக்க முடியும். அதனால த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் த ரிஃப்ளெக்டட் மீடியம் இது ரெண்டு சேர்ந்து தான் கிளம்பி போகும். சரியா, அப்படி சொல்லும்போது இப்போ பிராணம் அனேது எங்கே இருக்குது சார் இதில்? அது சந்தேகம் வரக்கூடாது. பல வாட்டி நம்ம சூக்ஷ்ம சரீரம்னு சொன்னால் 17-16 செலவாட்டு அப்படி சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளேயே பஞ்ச பிராணங்களும் அடங்கியிருக்கிறதுனால அதையும் கிளம்பி போகும். ஆனால் பொதுவாக இங்கே பார்க்கும்போது இந்த மூச்சு காற்றுனது வந்து நிற்கிறதுனால அந்த மனுஷன் இப்போது இறந்து போயிட்டார், பிராணம் போயிடுச்சுன்றோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, இந்த சரீரத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் மட்டும்தான் ஒட்டி போச்சு தவிர, ஆனால் உள்ள நின்று வேறு பிராணம் மட்டும் இல்லை சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்கு, அது வந்து சிதாபாசத்துக்கூட கிளம்பி போயிடுச்சேன். இதுதான் சொல்லணும்.
பிராணம் ஒரு முக்கிய பாகமாக மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால் இப்போது கேள்வி என்னன்னா, இதே ஒரு கேள்வி தான் இப்போது. சரி சார், ரெண்டு போயிடுது, சந்தேகம் தீர்த்துட்டிங்களான்னா இல்லை இல்லை. நமக்கு இப்போது ரெண்டுமே கிளம்பி போயிடுச்சுன்றோமா, இது ரெண்டுன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம், எப்படி நமக்கு தெரியும் இந்த ஜட பதார்த்தமான ஸ்தூல சரீரத்தினே இந்த சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் பண்ணுறதா, இல்லைன்னா அந்த சிதாபாசம் பிளஸ் பண்ணுறத, ரெண்டுமே போயிடுது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ எதனால் இந்த ஸ்தூல சரீரம் ஜட சரீரம் நிற்கிறதுனே சகஜமாக வரும் சந்தேகம். அப்படி வந்தால் அதுக்கு சமாதான பதில் என்னென்னா, சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போனால் கூட காரணம் வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் த சிதாபாசந்தான் பிளஸ் பண்ணுறது இன்டைரக்ட்லி. இன்டைரக்ட்லி அதனால் சிதாபாசம் இருந்தால் தான் சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தால் கூட அசல் அது எங்கேருந்து பவர் வாங்கிறது? அந்த பவர் பேங்க் ஒன்று இருக்கணும் இல்லையா? நான் பவர் பேங்க் வச்சுருக்க, பவர் பேங்க் ரெண்டு மூணு இருக்குது. எங்கேருந்து வாங்கிட்டு அந்த பவர் மெயின் பவரில் வந்து அது சார்ஜ் பண்ணால் தான் இது பவர் பேங்க் வேலை செய்யும் இல்லையா? இல்லை இங்கே சும்மா. அதனால் கிளியராக புரிஞ்சுக்கணும், அங்கே சிதாபாசம் தான் முக்கியம். ஆனால் சிதாபாசம் மட்டும் இருந்து இப்போது அது ஃபர்தர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி சொல்லுவீங்கன்னு. ஓகே, இன்டைரக்ட்லி அன்றீங்க. அப்போ டைரெக்டாக பிளஸ் பண்ணுற சூக்ஷ்ம சரீரம் தானே முக்கியம் சொல்லணும். இது இந்த ஈக்குவேஷன் எப்படின்னா, அது ரெண்டுமே இருந்தால் தான் இது வேலை செய்யும்ப்பா, ரெண்டுமே. ஆனால் நீ குறிப்பாக கேட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம், அசல் சிதாபாசம் அனேது இல்லைன்னு சொன்னால் அந்த சூக்ஷ்ம சரீரமே நிற்க முடியாது, அதுக்கப்புறம் எங்கே கடன் வாங்கிறது? அப்படியே இங்கே இன்னொரு பாயிண்ட்டுன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஸ்தூல சரீரமும் ஜடம்ன்றீங்க, அந்த சூக்ஷ்ம சரீரமும் ஜடம்தான் ஒரு விதத்தில். ஆனால் அதில் முக்கியமாக இந்த பிராணம் அனைத்து இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு தெரியறது இந்த மெயின் ஆக்டிவிட்டி இந்த சரீரம், இந்த மூச்சு தொடர்ந்து இப்படி நடக்கிறது தானே முக்கியம். அன்றைக்கி போன வாட்டுக்கு நிறையாவே சொல்லிவிட்டேன் அதை பற்றி நான், ஆக்சிஜன் சிலிண்டர் அதில் பிராணமும் ஜடம்தானே அப்போது. ஆனால் பிராணம் ஜடமாக இருந்தால் கூட ஏ ரிஃபைன்டு ஜடம் அப்படி சொல்லணும். அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது, அது கண்ணுக்கு தெரியல. சூக்ஷ்ம சரீரம் எதுவுமே கண்ணுக்கு தெரியல, ஆனால் அதுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஜடமாக இருந்தால் கூட ஏ ஹை கிளாஸ் ஜடம். நெக்ஸ்ட் டைம் யாராவது கூப்பிடுங்க, அப்படி கூப்பிடுங்க, ஏன்னா ரொம்ப ஹை கிளாஸ் ஜடமாக இருக்குன்னு கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க புது பதம். சூப்பர். ஆ, தமிழ்நாட்டில் இந்த சூப்பர் வார்த்தை நல்லா புரியும், பிடிக்கும். சூப்பர் ஜடம். சரி, மொத்தத்தில் அந்த விஷயம் அப்படி இருக்கட்டும். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கோ, இது வச்சுட்டு நம்ம அது ரெண்டு இருந்தால் தான் இது எக்ஸிஸ்ட் ஆகிறது. அதில் முக்கியமானது சிதாபாசம். இப்போது ஒரு ரூம் வந்து இருட்டாக இருக்கு, இப்போ அந்த இடமெல்லாம் அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கு. அந்த இருட்டான இருக்கிற ரூமில் நான் வெளிச்சத்தனை படுற மாதிரி செய்யணும்னு சொன்னால் சரியா, அப்போது அங்கே லைட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லாதுங்க. அந்த லைட்டு வைக்கணும்னா கனெக்ஷன் வரணும் இல்லையோ? சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன கண்ணாடி கொண்டு வரேன். கண்ணாடி கொண்டு வந்துட்டு இங்கே ஆல்ரெடி லைட்டு வந்துட்டுருக்கு, ஆனால் ஒரு ஆங்கிள் அப்படி திருப்பி வைக்கிறேன். ஓகே, இது சூரியனை எடுத்துக்கிறோம். ஒரு ரூம் இருட்டாக இருக்கு, வெளியில் நல்ல வெளிச்சம் இருக்கு, சூரியன் இருக்கார், நான் அங்கே இருக்கேன். இந்த ரூமுக்குள்ளே கொஞ்சம் அந்த காலம் நினச்சிக்கோங்களேன், கரண்ட் இல்லாத காலம், பிரச்சனை தீர்ந்து போச்சு.
அப்போ அந்த ரூமில் கொஞ்சம் வெளிச்சம் வரணவன். அது சில வீட்டுக்கு படி வீட்டுக்கு மேலே கண்ணாடி வைப்பாங்க பார்த்தீங்களோ, கேரளா அங்கெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க உள்ள உள்ளே மாடி கட்டுறாங்க அப்படி. கேரள வீடு நல்லா இருக்கும். அப்போது என்ன பண்ணுற, கண்ணாடி கொண்டு வந்து கரெக்டான ஆங்கிளில் வைக்கணும். சூரியனுக்கே பார்த்து அந்த சூரியனுடைய பிம்பம் அதில் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுட்டா, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் அப்படி அந்த கதவு திறந்துருக்கோ ஜெனரலுக்குள்ளே இருந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துக்கு பேர் தான் அங்கே வந்த வெளிச்சம் இல்லை, முதல்ல இங்கே வந்த வெளிச்சம் வந்து சிதாபாசம். சரியா? இந்த சிதாபாசம்னு சொன்னால், இது வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி தான் மீடியம், கண்ணாடி தான் சூக்ஷ்ம சரீரம். இங்கே சூக்ஷ்ம சரீரம் இங்கே தான் இருக்கு. அப்புறம் அந்த பிரதிபிம்பம் அங்கேருந்து வந்துச்சு, பிம்பத்துலேருந்து பிரதிபிம்பம் வந்துச்சு, ரிஃப்ளெக்ஷன் அங்கேருந்து வந்துச்சு. இங்கே சூக்ஷ்ம சரீரம் புத்தி இருக்கு. இப்போ அங்கே அந்த இருட்டான ரூம் என்னென்னா சரீரம், அந்த இருட்டான இருக்கிற ரூமு சரீரம். இப்போது நான் வந்து அதுதான் உயிரன்னு சொல்லுங்கோ, அங்கே வெளிச்சம் இருக்குன்னு சொல்லுங்கோ, இது ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுங்கோ. இப்போ கண்ணாடின்னு எடுத்துட்டால் அங்கே வெளிச்சம் இல்லை, கரெக்டா? அப்போது ஆனால் கண்ணாடி மட்டும் இருக்கே, அங்கே சூரியன் இல்லை. நான் கண்ணாடி வந்து சூரியன் பக்கம் காட்டாமல் இப்படி மட்டும் காட்டிட்டேன், இங்கே பிரதிபிம்பம் இல்லை இல்லை. அதனால் பிரதிபிம்பமும் ப்ளஸ் இந்த கண்ணாடி ரெண்டு இருந்தால் தான் அங்கே வெளிச்சம் வரும். அதே மாதிரி இந்த சரீரத்தில் வந்து சூக்ஷ்ம சரீரமும் ப்ளஸ் சிதாபாசம் ரெண்டு இருக்கணும். சரியா? இங்கே பாருங்க, கண்ணாடி மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, கண்ணாடி நல்லா தான் இன்டாக்டாக இருக்கு. அதனால தான் சூக்ஷ்ம சரீரம் மட்டும் இருந்துச்சு, சிதாபாசம் நிப்போ அனுப்பிச்சுடுறோம். சரி, அதே பாட்டி போனால் என்னாகும்? இதுதான் நடக்கும் ஜீவன் முக்தனுக்கு. ஏன்னா அவர் சிதாபாசத்தினு கண்ணாடினு சூக்ஷ்ம சரீரத்தினு காரண சரீரத்தின் எல்லாம் மூணு சரீரத்தில் இங்கே விலீனம் பண்ணிடுறாரு. புத்தியோடு இருக்கும்போது, நினைவில் இருக்கும்போது விலீனம் பண்ணியாச்சு. நான் இது இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, இப்படி தானே படிச்சுட்டிங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் அந்த ஒரிஜினல் பிம்பம்னு தெரிஞ்சுக்கிட்டார், தெரிஞ்சுக்கிட்டார். எங்கேருந்து பாரவ பண்ணல, சர்வலோகத்துக்கு நான் தான் அதிஷ்டானமாக இருக்கேன்னு அந்த நிலைக்கு வரும்போது. சரியா? இப்போ நமக்கு இங்கே விஷயம் வந்து, இப்போது இது மனசில் வச்சுக்கோங்கோ. இப்போ இங்கே யம தர்மராஜன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த சந்தேகம் வரக்கூடாது, எது முக்கியம் எது என்ன ஆயிடுச்சானே. அது இந்த ஸ்லோகத்தில் இல்லை, பட் அதுக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணுன்னாலும் நான் சொல்லிட்டேன். சார், யம தர்மராஜன் சொல்கிறது பாருங்க, ரொம்ப சிம்பிள். அதனால் ஏ நச்சிக்கேத்த, இந்த ஒரு சரீரம் ஜட சரீரம் உயிரோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் அது சைத்தன்யம் இல்லாமல் அப்படியே கடங்கு வேலை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் அது காரணம் வந்து, இப்போ பாருங்க ஸ்லோகம் நான் அன்வயமாக எடுத்து சொல்கிறேன். முதல், மர்த்தியஹ ந ஜீவதி கஷ்சன பிராணேன வா அபானேன வாங்கில்ல. நான் ஆட் பண்ணுறேன், இப்படி என்ன சொல்கிறாரு, இந்த மர்த்தியனு மனுஷனு, மனுஷன் பற்றி தானே முக்கியமாக பேசணும், ஜீவிகளை பற்றி. ந ஜீவதி, அது ஜீவிக்கிறதுக்கு, ந ஜீவதி அது இப்படி ஜீவிக்கலை, ஒருக்காகவும் கஷ்டனை ஏதர் பிராணத்தினாலேயோ இல்லைன்னா அபானத்தினாலேயோ. ஏன்னா பிராணாபானம் தானே, காட்டு உள்ளே போகிறது வெளியே வருதுன்றோம், அதனால இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு யம தர்மராஜன் சொல்கிறார். அதனால் ஒரு சந்தேகம் இல்லாமல் அதை எடுத்துக்கணும். அப்போ என்ன, இதரேனது ஜீவந்தி, வேறோ வேறு என்னென்னமோ இருக்கு, வேறு என்னமோ இருக்கு. இல்லைன்னா ஆக்சிஜனும் நல்லாவே அவைலபிளாக இருக்குது வெளியில், ஆக்சிஜன் வச்சானும் படிச்சுக்க மாட்டான்னு என்னது அப்புறம் உள்ள. அது யாருக்காக அந்த ஆக்சிஜனு வேணுமோ அவ வாங்குறவனு இல்லை அங்கே.
அதனால் இப்போ இந்த சரீரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேலை செய்யலை. அது சொல்லி அப்புறம் அடுத்த இதில் வந்து யஸ்மின் ஏதா உபாசிரித்தோ, இந்த பிராணம் அபானம் உபாசிரித்தோ ட்யூவல் கேஸ், இந்த ரெண்டுமே யார் மேலேயோ ஆதாரப்படியிருக்கு. ஓகே, ஏதான்னாவே இந்த ரெண்டுமே இன்னொன்று மேல் ஆதாரப்பட்டு இருக்கிறது, அதனால் இது ரெண்டுத்தினால இங்கே பிராணம் இருக்கிறதுன்னு சொல்கிறது இவன் உயிரோடு இருக்கார்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் ஜஸ்ட்டு முன்னாடி சொன்ன மூணு நாலு மந்திரங்கள் இதை வந்து கன்க்ளூட் பண்ணிட்டார். ஓகே, ஏன்னா இதெல்லாமே நச்சிகேதனை கேட்ட கேள்விகள் முதல் அத்தியாயத்தில், அதுக்கு ஒன்று ஒன்றா பதில் கொடுத்துட்டு வராரு. ஸோ இதோடு இந்த மந்திரத்துடைய அர்த்தம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பிராணம் பற்றி இவ்வளோ பேசுகிறதுனால கொஞ்சம் இன்னொரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸு சொல்கிறேன். வேறு ஏதாவது கிளாஸில் சொல்லியிருக்கானான்னு தெரிய ஞாபகம் இல்லை. பொதுவாக பிராணம் அனேது ஒன்றுதான், மகாப்ராணார் காஸ்மிக் எனர்ஜி. இது உள்ளக்கு சரீரத்துக்குள்ளே என்ட்ரான உடனே அஞ்சா பிரியறதே, இங்கே ரெண்டு பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம், அஞ்சா பிரியறதே. அது என்னன்னு சொன்னால் முதல்ல வந்து பிராணம், பிராணம்னா வெளியில் அனுப்புறது. ஓகே, அன்றைக்கி பார்த்தோம் மேலுக்கு வெளியில் போகிறது. ஓகே, அந்த பிரக்கிரியனை செய்ய வைக்கிறதே. ரெண்டாவது வந்து அபானம், உள்ளக்கு போகிற வேலை செய்கிறதே, உள்ளக்கு அனுப்புறது முக்கியமாக ரெண்டு. அப்புறம் மூணாவது வந்து சமானம், சமானம் வந்து வயிறு மஜ்ஜபாகத்தில் இருந்து ஜீர்ணக்கிரியை ஜீர்ணமும் பண்ணுறது, ஜீர்ணம் ஆனதுக்கப்புறம் அதிலேருந்து கிரகிச்சு சக்தினி ரத்தமாக மாற்றுறது. பாருங்கோ ஆச்சரியமாக இருக்குல்ல, என்ன அது ரத்தம், நம்ம சாப்பிட்ற இட்லி எங்கே அந்த ரத்தம், என்ன கலரு கூட கொஞ்சம் மேட்சிங் இல்லை, என்னென்னமோ சாப்பிட்றோம், கடைசியில் அது வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி அதெல்லாம் ஆகணும். எப்படி நீ என்னாவது சாப்பிடு, கடைசியில் அது வந்து இப்படி மாறிட்டா இதில் இது கொஞ்சம் நாள் இருக்கும் பாருங்க. நீ ஏதோ எம்சைம் என்ன சொன்னானோ, என்ன அற்புதமான மெக்கானிசம் அது, இது ஒன்று ஒன்று நினச்சிட்டு சிந்தனை பண்ணி ஆச்சரியப்பட்டு அதில் வந்து ஹவு அந்த மேட்டர்னு மேட்டராக பார்க்கணும். ஆனால் பயப்படுறதுக்கு இல்லை, எவ்ரி திங் இஸ் ஹேப்பினிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படி பார்க்கணும். ஸோ அதனால் இந்த வேலை அது பண்ணுறது. அடுத்தது வந்து உதான, உதான இது வந்து முக்கியமாக இந்த முதல்லே வெளியில் வந்தோம், இது வந்து எபோன்றோம், உத்தன்னா மேலே, மேலேன்னு அர்த்தம் இந்த முக்கியமாக சரீரத்தில் வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போகும்போது உச் எஜெக்ட்ஸ் தட் ஹோல் சூக்ஷ்ம சரீரம், உதான வாயு. சரியா, உதான வாயு அது வந்து முக்கியமாக இந்த இடத்துல தான் வேலை பண்ணும். சமானம் இங்கே இருக்கும், பிராணம் பிராணம் இங்கேயும் இங்கே இருக்கு. சரியா, அப்புறம் அஞ்சாவது வந்து வியான வாயு, வியான வியானன்னாவே வியாப்திச்சிருக்கிறது. இந்த ஸ்கின்னு சரீரம் இப்படி நிற்கிறது பாருங்க, அன்றைக்கி சொன்னமே ஸ்கின்னு ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு, இந்த பவுண்ட்ரி வால்ஸ் எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு மொத்தத்தினி சர்க்கம்ஃபரன்ஸில் வேலை பண்ணிக்கிட்டு அங்கே அது ஒரு டெம்பரேச்சரும் வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தினையும் ரொம்ப கோல்டு இருக்கும்போது உள்ள அப்படி அதில் மாற்றுக்கிறது, அது தக்க வேண்டிய மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ரொம்ப டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு வேற வச்சுட்டு அப்புறம் ஓகே வேர்க்கும் இல்லையா, ஸ்வெட்டிங்கு இதெல்லாம் ஸ்கின்னு வியான வாயு. இது ரொம்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் அளவெடுத்தால் இது மொத்தம் இட்ஸ் எ பிக் ஒன், ஸ்கின்னு தான் பெரிய அவயம் நம்ம சரீரத்தில் தெரியுமா. ஆ, அது மொத்தம் எடுத்துட்டு அளவு பார்த்தாலும் சரி, இல்லை இப்படி வச்சுட்டு லெங்க்த்து விட்டு பார்த்தாலும் சரி, த பிக்கெஸ்ட் ஆர்கான் இஸ் த ஸ்கின். அதனால தான் அங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால இந்த கிளம்பி போகிற பிஸ்னஸ் ஆரம்பம் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் உதான வாயு கமாண்ட் கொடுக்குமா,
பேக்கிங் எங்கேருந்து முடிக்கும் முதல்ல ஆகிடுமான்னு சொன்னால் இந்த ஸ்கின்னில் வந்து இந்த வியான வாயு தான் முதல்ல உள்ளுக்கு வரணும். அதனால தான் டெம்பரேச்சர் ஃபால் ஆகும். சரி, அடுத்தது அது மட்டும் இல்லை, இந்த அஞ்சு பிராணவாயுகள் வந்து இப்படி ஒர்க் பண்ணி இதில் திரும்பி அஞ்சு உப பிராணங்களும் இருக்குது. முக்கியமான சில வேலைகள் பண்ணணும், ரொம்ப சூக்ஷமாக குறிப்பாக. அது செய்யும்போது செலவாட்டு சமான வாயுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு அது கொஞ்சம் டைஜஷன் பண்ணலை அப்படி இல்லை ஜுரம் வரும்போது அங்கே வேலை பண்ணார் பார்த்தீங்களோ, அப்படி இருந்தால் கூட இன்னும் சிலது மட்டும் முக்கியமாக வேலை பண்ணணுமா? அது என்னான்னு சொன்னால், ஒன்று வந்து நாக, இதெல்லாம் பேர் தமாஷாவே இருக்கும், குட்டி குட்டி நாக. இது என்னன்னு சொன்னால் முக்கியமாக அந்த பெல்ச்சிங்ஸ் வருது பார்த்தீங்களா, ஏப்பம் வருது அப்படின்னா எஜெக்டிங், அந்த எஜெக்டிங் வேறு, இங்கே உள்ளே ஏதாவது தேவையில்லைன்னு அது வெளியில் அனுப்பணுமா சில வாயுனை, அது இதே கூட வாமிட்டிங்னு கூட சொல்லலாம். அது வரதுக்கு வேண்டிய டைமில் தேவைப்பட்டால் பண்ணுறது. நான் ஒன்று ரெண்டு தான் சொல்கிறேன், அது இன்னும் கூட ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணும் நாக. அடுத்தது வந்து கூர்மா, ஓகே, சப்பாத்தி கூர்மா இல்லை கூர்மா. அப்படின்னா இந்த ஐலிட்ஸ் மூடி துறக்கிறது இருக்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பண்ணுமா? அதே மாதிரி கிரிக்கலா இன்னொன்று இருக்க பிராண உப பிராண, இது வந்து பசி வரத்துக்கே காரணம். அது பசி வரணும் இல்லையோ, பசி வந்ததுக்கப்புறம்தான் ஜீர்ணம் சாப்பிட்டா கிரிக்கலா. அப்புறம் வந்து தேவதத்த, ஓகே, இந்த தேவதத்த வந்து யானிங் கொட்டாயம் வருது பார்த்துங்கோ, அது ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு அப்பப்போ எப்பப்பெல்லாம் தேவைப்படுறதோ அந்த சமயத்தில் வந்து அப்படி கொட்டாயம் வந்தால் தான் நிறைய ஆக்சிஜனை வாய் திறந்தையும் எடுப்போம். அதுக்கப்புறம் தனஞ்சய, இந்த தனஞ்சய வந்து வியான மாதிரி ஆல்மோஸ்ட் இம்யூனிட்டி சிஸ்டம், சரீரத்தில் இம்யூனிட்டி சிஸ்டம் அனேது ஒன்று இருக்கு. அது ஸோ மொத்தத்தில் இப்படி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், அஞ்சு மட்டும் இல்லை பத்தா பிராணங்கள் எல்லாம் பிரிஞ்சு வேலை செய்கிறது. பிராணம் பற்றி இவ்வளோ பேசுனதால் அதிகம் விஷயம் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இப்போது ஆறாவது மந்திரத்தில் யமதர்மராஜன் என்ன சொல்ல போகிறார் பார்க்குறோம். ஹந்தத இதம் பிரவக்ஷாமி குஹ்யம் பிரம்ம சநாதனம் யதாச்ச மரணம் ப்ராப்ய ஆத்மா பவதி கௌதமம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், புனர்ஜன்மனி ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ரீபர்த் இருக்கிறது சயின்ஸுக்கு எட்டாத விஷயம், சயின்ஸு ஏதோ சப்போர்ட்டிவாக ஏதோ அங்கங்கே பேசலாம், பெரும்பாலும் அது ஒத்துக்காது, அதுக்கு எட்டாத விஷயம். ரீபர்த் இருக்கிறது சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. பாராசைக்காலஜியில் ஏதோ கொஞ்சம் இப்போது அடுத்த படிக்கு போய் அவன் படிக்கிறான், அங்கங்கே நடக்கிற இன்சிடெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு மனிதனை வந்து சொல்கிறான், நான் அந்த ஊரில் தான் பிறந்தேன், நான் அந்த தான் இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்காங்க, எங்கள் வீடு இருக்கேன்னு சொன்ன அந்த குழந்தை கூட்டிகிட்டு போய் பார்த்தா இவன் சொல்கிற மாதிரி அங்கே எல்லாம் இருக்கிறதுனால இந்த குழந்தை ஞாபகம் இருக்கிறதுனால அப்படி ஏதோ ஒரு நாலஞ்சு கேஸ் அங்கங்கே உலகத்தில் நடந்து அதை வச்சுக்கிட்டு தே ஆர் ஸ்ட்ரகிளிங் சம்திங். ஆனால் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஸோ இங்கே அப்போ என்னது அதாரிட்டி புனர்ஜென்மம் இருக்கேன்னு, மரணம் ஆயிடுச்சுன்னா புனர்ஜென்மம் இருக்கு, ரீபர்த். இது பொதுவாக நம்ம நாட்டில் நம்ம எல்லோரும் இந்த ஹிந்து சம்பிரதாயத்தில் உள்ளவங்க எல்லோரும் நம்புகிறோம்,
வெளிநாட்டில் விஷயம் தெரியல, யார் நம்புகிறாங்க யார் நம்மளையோ. அதுக்கு ஆதாரம் அபௌருஷேயமான வேத பிரமாணம். அதில் முக்கியமாக கட்டோபனிஷத்து, வேறு கூட அங்கங்கே வரும். இது ஆதாரமாக வச்சுட்டு தான் பகவத்கீதையில் பகவானும் பேச போகிறார் புனர்ஜென்ம பற்றி. அப்புறம் உபனிஷத்தில் வேறே கூட அங்கங்கே வரலாம். முக்கியமாக இங்கே ரொம்ப உறுதியாக சொல்கிறார். அது சொல்கிறதையும் யம தர்மராஜன் சொல்கிறாரு. இப்போ நல்ல கரெக்டான டீச்சர்னு வச்சுட்டாங்க. ஏன்னா இங்கே தான் பல விஷயங்கள். அன்லெஸ் யூ ஹாவ் எ டைலாக் வித் த டெத், அன்ல சில பதங்கள் இங்கிலீஷில் வருது. ஓகே, எவ்வளவு வரைக்கும் நீ வந்து அந்த சாகுன்னு ஃபேஸ் பண்ணுறது கற்றுக்கலையோ இந்த சாவு துரத்துட்டே வரும். சாவு பயம் போடுமன்னா சாவு கூட பேசணும். உதாரணக்கு தெரிஞ்ச ரமண மகர்ஷியோட வாழ்க்கை கதை மட்டும் இல்லை, பலது வெளியில் தெரியலன்னா கூட எல்லா மகாத்மர்கள் எல்லா சாதகர்கள் வந்து இந்த மரணத்தினை உயிரோடு இருக்கும்போது மரணத்தினை விசாரம் செய்யக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா நீ மரணத்தினை ஜெயிச்சுவழ. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்னா இனி கூட பர்மனெண்ட்லி அந்த மரணம் பயமே போயிடும். சரியா? அதனால் மரணம் பற்றி தியானம் பண்ணுங்கோ என்றார் விவேகானந்தருடைய விஷயம். நான் இங்கே கொண்டு வர இப்போ மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி. அதனால் சாஸ்திரமேவ பிரமாணம் இந்த மரணம் புனர்ஜென்மக்கு. புனர்ஜென்மம் என்பது மரணம் பற்றி பேசணும். அதனால் மரணம் என்பது ஒரு மாற்றம், மாற்றம் நிரந்தரம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே சுவாமி விவேகானந்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் ஆடியன்ஸ்கிட்ட, வாட் இஸ் தட் ஹையஸ்ட்டு, ஒரு உத்தம ரொம்ப சிறந்த ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டார். கேட்டால் யாருமே பதில் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் சத்தி போகிறோம், சத்தி போகிறோம், இதுதான் சத்தியம்ன்னார், இதுதான் பரம சத்தியம்ன்னார். பிரம்மன் பற்றி அதெல்லாம் சொல்லலை முதல்ல. நீ பிரம்மன் இருக்காரோ இல்லையோ எனக்கு எதுக்கு சார், எனக்கு பயம் பயமாக இருக்கு, எனக்கு பயம் போகணும், சோகம் போகணும், மோகம் போகணும், பிரம்மன் இருக்கார்ல எனக்கு வேண்டாம், கடவுள் இருக்கார்னு கூட எனக்கு வேண்டாம், கடவுள் இருக்கார் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதை பண்ண போகிறேன் இப்போது? கடவுள் இருக்கார் நம்பினால் பயம் போயிடுச்சா? நிறைய படித்ததுனால பயம் போயிடுச்சா? போகலையே. பணம் இருக்கிறதுனால பயம் போயிடுச்சா? எப்படிப்பட்ட பயம் ஆகட்டும், முக்கியமாக மரண பயம். அதனால் உள்ளறுத்து 40 அது சம்ஸ்கிருதத்தில் சத்தர்ஷனம்ன்றோம். ரமண பகவான் ஆரம்ப ஸ்லோகத்திலேயே 2வது வரியில் இந்த மரண பயம் இருக்கிற மக்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது சத்தர்ஷனம் நமக்கு டைம் வரும்போது பார்ப்போம், படிச்சுக்குவோம். சூப்பர். 40 சத்து பத்தி உள்ள அனே உள்ளம் அனே வார்த்தை வர்றதுனால அதுக்கு உள்ளறது 40 அனு சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த சத்து தான் தமிழ் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமான விஷயம். ஆழம் என்ன கேட்கும்போதே அவ்வளோதான், ஆத்மானுபூதியில் நிற்கணும். சரி, விவேகானந்தர் எங்கே போயிட்டார் சார்? நடுவில் ரமணர்னு கொண்டு வந்தீங்க என்ன என்ன பண்ண? அப்படியே இப்போ ஒருத்தர் யாரோ வராங்க. யார் வந்தான்னு ஒன்று தான் சொல்லுறாங்க, அதனால் வரட்டும். அப்போ விவேகானந்தர் அப்படி சொன்ன, நம்ம எல்லாரும் இறந்து போகிறோம், மரணம் இருக்குது,
அதனால் மரணத்தை பற்றி நிரந்தரம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ. அவர் இங்கிலீஷில் பேசிட்டால் வேறு மாதிரி இருக்கும், பவர்ஃபுல் வேர்ட்ஸு. தமிழில் பேசினா அதோடைய வெயிட் பரவாயில்ல, நம்ம புரியணும் இல்லையா. சொல்கிறார் மரணத்தை பற்றி நிரந்தரம் தியானம் பண்ணுங்க, யூ கான்ஸ்டன்ட் கான்டெம்ப்ளேட் ஆன் த டெத். என்னது மரணம் பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி, எப்போ நீங்கள் அப்படி நிரந்தரம் மரணம் பற்றி தியானம் பண்ணுறீங்களோ அப்படின்னா, ரெண்டு சென்டென்ஸ் பேசின உடனே நடுவில் ஒருத்தர் சந்தேகம் வந்துச்சு. சுவாமி, எப்பவுமே மரணம் பற்றி நினச்சிட்டே இருந்தால் ரொம்ப இன்னும் பயமாக இருக்கும் இல்லையா, அப்புறம் மனசெல்லாம் பதற்றம் ஏற்படும், அசந்தி போயிடும், மனசு உடையும், அப்புறம் எது மேலே இது இருக்கலாமே, அதனால் டிப்ரெஷனு செப்பரேஷன் இதெல்லாம் ஆகிடுமே அப்படின்னு கேட்டார் ஒருத்தன். கேட்டால் விவேகானந்தர் வந்து, ஆமாம் ஆகும், ஆகட்டும் என்றார். லெட் இட் ஹேப்பன், அது உடையட்டும், துக்கப்படட்டும், கொஞ்ச நாளில் த டேஸ் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் இட் ஆகட்டும் என்றார். அதுக்கப்புறந்தான் உனக்கு ஆத்மாவுடைய பவர் சிங்கம் மாதிரி அது வெளியில் கிளம்புமா. மோர் அண்ட் மோர் யூ க்ளோஸ்லி அனலைஸ். இதை பண்ணார் ரமணரும் ஒரு பத்து நிமிஷத்தில் நடந்த இந்த விஷயந்த அந்த மரணானுபவமே ஜானத்தை பூர்த்தி பண்ணிச்சு அவருக்கு. அப்படி என்ன அர்த்தம், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு இந்த மரணத்தை பற்றின சிந்தனை பண்ணி அனலைஸ் பண்ணி, பாக்யம் கட்டோபனிஷத்து யமதர்மராஜன் மூலமாகவே அனலைஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி பலதெல்லாம். அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவே. அதுக்கப்புறம் உன்னுடைய அது இருக்கும்போது உன்னுடைய பிஹேவியரே வித் த அதர்ஸ் வந்து ரொம்ப சாத்விகம் ஆகிடுமன்றார் ஆட்டோமேட்டிக்காக. என்ன அதுக்கப்புறம் நீ வந்து குமுர்த்தி முறையெல்லாம் பண்ண மாட்டேன். குமுர்த்தி முறையெல்லாம் ஏன் பண்ணுறான்னு இந்த மாதிரி அகங்காரம் இருந்தானே நான் நிறைய இருக்க போகிறேன், அது அதுக்கப்புறம் ஆகிடுவேன், இதெல்லாம் மாறும்ன்றாரு. இது சத்தியம்ன்றாரு, இதில் ஒரு சந்தேகம் வேண்டாம். அதுக்கப்புறம் சர்வ ஆனால் ஜகத்தில் காணப்படுற எல்லா வஸ்துகளும் அசாஸ்வதமான பிரத்யக்ஷமான அனுபவங்களுக்கு ஏற்படுவன்றார், பிரத்யக்ஷ அனுபவம். அதனால் மரணத்தை பற்றி சிந்திக்கிறது அசுபம்னு சொல்லக்கூடாது. இது சிந்திக்கிறதுனால மரணம் இல்லைன்னு வந்து சுப வார்த்தை நீ உனக்குள்ளன்னு நீ தெரிஞ்சுக்க போகிற. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு மனிதனை இன்னொருத்தர் துக்கத்தில் இருந்தாவோ கவலைப்படும் போது அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா, பிரயோஜனம் தானே. அவங்க அழறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கூட சேர்ந்து அளந்துட்டு இன்னும் கொஞ்சம் சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஜானம் அடி மரண பயத்திலேருந்து வெளியே வந்த பல பேர் பிரயோஜனம் தான். அதுதான் மகாத்மளை பண்ணாங்க. ஆனால் விடக்கூடாது, செய்யணுமன்றார். நடுவில் என்னானாலும் சரி, மனசில் முதல்ல சொல்கிறார் பயம் நல்லா வருமா, அதுக்கப்புறம் மனசு தூங்கிறது கூட கொஞ்ச நாள் இதாகிடுமா, டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குமா, ஆகட்டும்ன்றார். அது மனசனை சுத்திப்படுத்தும், உனக்கு கிரமமாக தைரியம் வரும். ஆனால் இதெல்லாம் செய்யும்போது அவரோட சொல்கிற உத்தேசம் என்னென்னா, நீ ஒரு குரு கூட சாங்கத்தில் இருவன் அர்த்தம். எல்லாமே பண்ணும்போது அப்படி பயம் வந்துட்டு வருஷக்கணக்கில் சைக்காட்ரிஸ்டே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் இறந்து போய் அடுத்தவங்களுக்கும் கஷ்டப்படுத்த அப்படி போகிறதில்லை. இப்போது இது சொல்கிறதுன்னா தைரியமாக சத் சங்கத்தில் வேதாந்த ஆச்சாரியர் சொல்கிறார். அப்போ அந்த ஆச்சாரியர் கூடவே அவருடைய கைடன்ஸில் இரு, நீ சாஸ்திரத்துடைய கைடன்ஸில் இரு. இது சாஸ்திரம் தான் சொல்கிறதே. எந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனால் இப்படி சொல்லுவார் என்ன, மக்களே பயந்து பயந்து அங்கே வரும்போது அவர் வந்து அதெல்லாம் இல்லை, ஸ்டாப் இமேஜினிங் அப்படின்றார். சத்தியத்தின் மனம் சொல்கிறோம், ஏன்னா அங்கே ப்ராப்ளம் அப்படி இருக்கு. வேதாந்தம் சொல்லும். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த விஷயத்தின் பேசுகிறார். சரி, இப்போது அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் மரணம்
புனர்ஜென்ம பற்றி சொல்லும்போது இப்போ அர்த்தம் பாருங்கோ மந்திரத்துக்கு. ஹந்த அப்படின்னு ஒரு வார்த்தை வருது முதல்ல, அப்படி என்ன அர்த்தம்? இங்கே ஒரு சின்ன பிரேக் வந்ததுக்கப்புறம் வெரி குட் வெல் அப்படின்னு சொல்கிறது. ஹா வெரி குட், நீ கேள்வி கேட்ட இல்லை, இப்போ அதை பற்றி நான் சொல்கிறேன். சரி, நீ கேள்வி கேட்டது அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டார் எல்லாமே, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். சரி, வெரி குட், ஓகே, வெரி வெல், ஹந்த ஆகட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோன்றார். ஏன் அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஆழமாக போகிறார். அப்படி சொல்லும்போதும் அஹோ அப்படின்னு ஒரு ஆச்சரியம், ஒரு அப்ரிசியேஷன், எ ஸ்மால் பிரேக். மேபி யம தர்மராஜனும் எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணார் என்னமோ. ஸ்மால் பிரேக். நான் ஏ கௌதமா நச்சிகேதனுக்கு வேறு பேர் வச்சு கூப்பிடுறாரு. பிரபக்ஷாமி, நான் உனக்கு உபதேசம் பண்ணுவேன். முதல் ப்ராமிஸ் இது. பிரபக்ஷாமின்ஸ் ஐ ஷெல் டெல் டு யூ, நான் பண்ணுவேன், உபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு வாக்தானம். ஒரு வார்த்தை கொடு. இதம் சனா, எது பற்றி சொல்ல போகிறே தெரியுமோ? முதல் இதம் சனாதனம் குஹ்யம். ஓகே, இங்கே சனாதனமான எட்டர்னல் சாஸ்வதமானதையும் அப்புறம் ரகசியமானதையும் சரியா, எட்டர்னல் அண்ட் சட்டில் அந்த அர்த்தம், சூக்ஷ்மம் சனாதனம்னு சூக்ஷ்மம். எதுக்கு சார் ரகசியம் குஹ்யமனே வார்த்தைன்னா சொன்னானும் புரியாது நிறைய பேருக்கு. அப்படிப்பட்ட ஸோ சாஸ்வதமானதையும் ரகசியமானதையும் இருக்கிற பிரம்மன் பற்றி தே உனக்கு உனக்கு சொல்லித்தருவேன். அப்படி என்ன டீடைல்டாக சொல்லித்தருவேன், புரியும்படி சொல்லித்தருவேன், நீ புரிஞ்சுக்கிற மா புரிய வைப்பேன், இப்போவே கொடுத்துருவேன் அந்த ஜ்ஞானம் பிரம்மன் பற்றின்றார். அவ்வளோ கான்ஃபிடென்ஸ், அதுக்குள்ளே அத்தனை எக்ஸ்பிரஷன் இல்லை இருக்கு. இதம் சனாதனம் குஹ்யம் பிரம்மன், நான் உனக்கு அது சொல்லு. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது விஷயம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அதுன்னு இங்கே தான் இப்போது. முதல் வந்து சத்தியம் பற்றி, பாரமார்த்திக விஷயம் பிரம்மனை பற்றி, அதானே விஷயம் டாபிக் நமக்கு அல்டிமேட்லி, அது சொல்கிறேன். அதுக்கப்புறம்தான் இந்த ஜனனம் மரணம் அப்படின்னு, அதில் யாருக்கு திரும்பி புனர்ஜென்மம் இருக்கு, யாருக்கு இல்லை, எப்படிப்பட்ட ஜென்மம் இருக்கும். அதனால் ரெண்டாவது ப்ராமிஸ், ரெண்டாவது கமிட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி யதா எப்படி மரணம் பிராப்பிய ஆத்மா பவதி, மரணம் பிராப்பிய மரணம் அடைஞ்சு ஆத்மானே வார்த்தைங்க என்னென்னா, ஜீவாத்மானி நினச்சிட்டு இருக்கிற அஜ்ஞான ஜீவி. ஆத்மா வேர்டு நான் ஜீவாத்மா நினச்சிக்கிட்டு அஜ்ஞானத்தில் இருக்கிற சரியா, அப்படிப்பட்ட அஜ்ஞான ஜீவனுக்கு பேருங்க வந்து ஆத்மான்றார் பொருவா. ஸோ மரணம் பிராப்பிய அதுக்கப்புறம் அந்த அஜ்ஞானத்தில் இருக்கிற அந்த ஜீவனுக்கு வந்து மரணத்துக்கு அப்புறம் ஓகே அவன் பிரயாணம் செய்வான். அஜ்ஞானி மட்டும்தான் ஜ்ஞானினு பற்றும் அப்புறம் சொல்லுவார். இப்போது ஏன் சார் அஜ்ஞானி பற்றுன்னா, பெரும்பாலும் லோகத்தில் மெஜாரிட்டி அஜ்ஞானிகள் தானே, அவங்களுக்கு தானே முதல்ல அட்ரஸ் பண்ணணும். அதனால் அந்த ஜீவன் எப்படி மரணத்துக்கு அப்புறம் பிரயாணம் பண்ணும் அது நான் சொல்கிறேன்றார். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு
கமிட்மெண்ட்டு, நான் இந்த ரெண்டு விஷயங்கள் நான் உனக்கு விவரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6வது மந்திரத்தில் சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நான் நடுவில் விவேகானந்தருடைய இது கொண்டு வந்தது காரணமே வந்து இது ரொம்ப அட்டென்டிவாக கேர்ஃபுல்லாக பூர்ணமாக அப்சார்வ் பண்ணிக்கணும். செலக்டிவ் ஹியரிங் இருக்கக்கூடாது, சரியா? அப்புறம் இப்போ 7வது மந்திரம் என்ன சொல்ல போகிறார், எப்படி ஆரம்பிப்பார் பார்க்குறோம். யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேஹினஹ ஸ்தாணும் அன்யே அனுசம்யந்தி. யதா கர்ம யதா ஸ்ருதம் ஆக்சுவலாக முதல்ல வந்து பிரம்மனு பற்றி சொல்கிற வக்ஷாமன்னு சொன்னால் கூட சனாதனம் குஹ்யம் அது அப்புறம்தான் சொல்ல போகிறார். முதல்ல இந்த மரணத்துக்கு பிறகு ஜீவிகள் யாரும் எங்கே எப்படி போவாங்க, என்ன நடக்கிறது, அது சொல்கிறதுக்காக இங்கே முதல்ல ஆரம்பிக்கிறார். அந்யே தேஹினா, தேஹினஹான்னா மேலே சொன்ன மாதிரி ரெண்டாவது விஷயத்தில் ஆத்மனஹா மரணாந்தரம் பிராபியத்தே பவத்தை என்னார் இல்லையா, அதுக்காக அவித்யாவந்தஹ மூடாக, ஓகே, அவித்தியில் இருக்கிறவங்களும் மூடர்களாக இருக்கிறவங்க அந்யன்னா கொஞ்சம் பேரன் அர்த்தம், சில பேரன், இது மெஜாரிட்டி இருக்கிறதுனால முதல்ல அவங்கள பற்றி சொல்லுவேன். அந்யே, இந்த அந்யலோ நம்ம சேரமாட்டோம், நல்ல ஞாபகம் வச்சுட்டு கேளுங்கோ, நம்ம எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு விஐபி கேட்டகரியில் இருக்கிறோம், சரியா? அந்யே உபநிஷத்து கிளாஸுக்கு வராதவங்களுக்கு, கட்ட உபநிஷத்து கேட்காதவங்களும், சத்சங்கத்துக்கே போகாதவங்க, லோக்கல் லோக்கல் லோக்கம்னு சொல்லிட்டு உலகத்திலேயே விவகாரத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் மெஜாரிட்டியாக அவங்க எல்லோரும் அந்யே தேகினஹா, அந்தந்த தேகத்தில் இருந்துட்டு தேகமே தாங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிற அவித்யாவந்தா மூடாக, என்னன்னா அகங்காரமே அவங்க சத்தியமாக நினச்சிக்கிறாங்க, அகங்காரத்தோடு இருக்கிற அந்த அஜ்ஞானிகள். ஓகே, மேலே சொன்ன மாதிரி அகங்காரம்னா இதோ சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசம் ரெண்டும் சேர்ந்து அது அதை பற்றி திங்கே பண்ணாமே இந்த சரீரம் மட்டுமே நான் நினச்சிக்கிட்டு இதே சத்தியமாக நினச்சிக்கிறவங்களும் அஜ்ஞானிகள். நமக்கு தான் விஷயம் இவ்வளோ நாளாக சொல்லிக் கொடுக்கணும், நமக்கு புரிஞ்சு போச்சு சிதாபாசம் என்ன சூக்ஷ்ம சரீரம் என்ன எல்லாம் பார்த்தோம். என்னாகும், பிரபத்யந்தஹ பிரபத்யந்தே, இவங்க வந்து போவாங்க, என்ட்ரு ஆகிடுவாங்க, பிரவேசிப்பாங்க. எதில் பிரவேசிப்பாங்க, யோனிம், யோனிம்னா ஏதோ ஒரு விதமான கர்ப்பத்துக்குள்ள ஒரு உயிரோடு இருக்கிற ஜீவனாகவே இன்னொரு சரீரம் எடுக்கிறதுக்கு இன்னொரு கர்ப்பத்துக்குள்ளே போவான். ஓகே, யோனிங்க கர்ப்பம், அப்படி போயிட்டு ஏதோ ஒன்று ஷரீரத்வாய, எதுக்கு போகிறாங்கன்னா இன்னொரு சரீரத்தனே வாங்கிக்கிறது, ஷரீர கிரகணார்த்தம், ஷரீர கிரகணார்த்தம் அங்கே போகிறான். இப்போ எந்த மாதிரி சரீரத்துக்குள்ளே போகணும், இவனை சரீரத்துக்குள்ளே போகணுமா வேண்டாமா, இதெல்லாம் கடவுளும் நிர்ணயம் பண்ணுறதில்லை, கடவுள் இதில் கை வைக்க மாட்டார், கடவுளுக்கு அதிக சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்போது யார் எங்கே போகணும் எதுக்கு போகணும் அனேது ஒரு சட்டம் மட்டும் இருக்கு, அந்த லா, அந்த லா அது ஜடமாக இருந்தால் கூட நேற்றுக்கு உபதேஷாரில் பார்க்குற மாதிரி, ஆனால்
அது பலம் கொடுக்கும், அதனையும் கரெக்டாக சப்ளை பண்ணுற ஈஸ்வரன் இருக்கு. அதனால் இங்கே கடவுள் வந்து நம்ம வேறு விதமாக அவர் கொடுக்குறார் நினச்சக்கூடாது. இப்போ நமக்கு துக்கம் கஷ்டம் வந்தால் கடவுள் இப்படி இதை பண்ணுறான்னு சொல்லக்கூடாது. ஒருக்காகவும் கடவுள் மேலே ஒரு குற்றமும் சொல்லக்கூடாது. சரியா? தாங்க முடியலையே என்ன பிரார்த்தனை பண்ணலாம், அவ்வளோதான். ஏன்னா பிரார்த்தனைனால கொஞ்சம் தாங்கிக்கூட சக்தி வரும். ஆனால் நீ தான் இப்படி பண்ண, உனக்கு கண் இல்லை காது இல்லை, நீ கல்ல முல்ல திட்டக்கூடாது பாப்பா. அவட்ட நிறைய வாட்டு தாங்க முடியலன்னு திட்டுவோம். இது ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா யமதர்மராஜனே இந்த அடுத்த லைனில் சொல்கிறதுனால நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகே, சரி. ஒரு ஒரு சில பேர் அப்படி போகிறாங்களே, அந்நே அனுசம்யந்தி. ஆனால் இன்னும் சில பேர் அவங்கள அடைவாங்க, இன்னொரு பக்கம் போவாங்க. எங்கே போவாங்க சார்? ஸ்தானும். ஸ்தானும்னா ஆக்சுவல்லி ஜடம்னு அர்த்தம், ஸ்தாவரம்னு அர்த்தம். ஜடமாக இருக்கிறன்னா கல் ஜடமாக தான் இருக்கும்னா அப்படிலாம் பிறக்க மாட்டாங்க. இங்கே ஸ்தானுவன்னா விருக்ஷாதி ஸ்தாவரம், ஒரு மரமாவோ. மரம் வந்து அது அசையாமல் அங்கே இருந்தாலும் காற்றுக்கு அசையும், நடக்க முடியாமல் அங்கே இருந்தால் கூட அது ஒரு ஜீவித பிராணம்தான். விருக்ஷம் அந்த மாதிரி. ஓகே, அப்படி என்ன அத்தியந்த அதமமான ஜென்மம், அதெல்லாம் எவ்வளோ உதவி பண்ணுறது. பட்டு அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி சாஸ்திரம் கேட்க முடியுமா? அதுக்கு என்ன, அடுத்த எந்த ஜந்துக்கும் சான்ஸ் இல்லை. அதனால் அது வந்து அதமமான ஜென்மன்றான். ஈவன் ஒரு வேறு பசு ஜந்துவாக ஜென்மிச்சாவே நம்முடைய ஃப்ரீவில் எல்லாம் அங்கே வேலை செய்யாது. மனுஷனுக்கு மட்டும்தான் புருஷார்த்தம், எஃபர்ட், பிரயத்தனம் செய்யக்கூடிய சக்தி, ஆப்பர்ச்சுனிட்டி, சாய்ஸ் வந்து மனுஷனுக்கு இருக்கு. அது கொடுக்கும்போது உபயோகப்படுத்தலைன்னா அந்த இயற்கை நியத்தியே பகவானுடைய சக்தி. நான் கொடுக்கும்போது நீ உபயோகப்படுத்தலைல்ல, அடுத்த வாட்டி உனக்கு அங்கே சான்ஸ் இல்லாமல் நான் பண்ண போகிறேன்னு பண்ணிடுவார். பாருங்க எவ்வளோ வேஸ்ட் பண்ணால். இப்போது சொல்லணும், இனிமேல் சந்தேகம், எதுக்கு வாழறோம்? பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம் அடையிறது. எதுக்கு பிறந்தோம்? என்னோடய ஸ்வரூபத்தை, மனுஷ ஜென்மம் ஏன் வந்துச்சு? என்னை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஜீவன் முக்தனாய் ஜானம் அடையிறது. இதில் ஒரு சந்தேகம், ஒருக்காகவும் நான் நாட் ஈவன் ஏ சிங்கிள் டைம் அனுவார். மிச்சம் என்ன நடந்துட்டுறாங்க சரி, உள்ளக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் யூ ஆர் ஏபிள் டு சக்சஸ். அதனால் இங்கே ஸ்தானும். ஏன் சார் அப்படி சில பேர் ஸ்தானும், ஸ்தானுன்னா அதை அந்த நீச்சமான ஜென்மங்கள் இல்லை, அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற ஜந்து. ஜந்துவில் எத்தனை வெரைட்டி, சில ஜந்துன்னு பார்த்த உடனே தொடப்பம் வச்சு அடிப்போம், உடனே சாவடிப்போம். சரி, இப்போ பெரிய ரொம்ப நாள் இருந்தான்னு என்னதான் பிரயோஜனம்? ஆப்பிரிக்கா ஃபாரஸ்டில் ஆமை 400 வருஷம் வாழுமா? 400 வருஷம் என்னதான் சாதிக்கும் அது? இவ்வளோ பெருசாய் கல் மாதிரி நடக்க முடியாமல் அப்படி இருக்கும். வாட் இஸ் யூஸ் ஆஃப் லிவிங் 400 இயர்ஸ்? அது ஏதாவது ஏன் அப்படி பிறந்துச்சுன்னா, சும்மா போன ஜென்மத்தில் இப்படியெல்லாம் நான் ரொம்ப நாள் வாழணும், ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு சாகிறதுக்கே பிடிக்கல, சாகிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கோ. ஒரு 80 வயசு அப்படி வந்து யாராவது வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்க்குற செய்கிற நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 85, 90 இப்படிலாம் இருப்பாங்க சில பேர், பகு கஷ்டம். அவங்களுக்கே ஒன்றும் பண்ண முடியல, அப்படி ஆகிடுதுன்னு அவளை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு நமக்கும் போயிடுது.
நம்ம வேலையெல்லாம் அப்படி ஆகிடும், நமக்கு இப்படி ஆகிடும். எவ்வளோ மெச்சூரிட்டி இருந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் தவிர அவங்களை அப்படியெல்லாம் பண்ண முடியாது, தெரியுமா? அதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கணும். பயப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம், திரும்ப திஸ் த ஃபேக்ட். இன்னும் எவ்வளோ நாள் இந்த சரீரத்தை தூக்கணும்னு வரும், கஷ்டமாயிடும் தூக்குறது. ஜ்ஞானியை நினச்சிக்குவாராமா, நாலு பேர் தூக்க வேண்டியது நான் ஒருத்தனை தூக்கிட்டானே, எப்படி இது தொலைச்சிட்டா நல்லா இருக்கணும். அந்த ஜ்ஞானி ஆமாம், நாலு பேர் தூக்க வேண்டியது நான் ஒருத்தனை தூக்கிட்டு இருக்கேன், வெயிட்டாக இருக்காதோ? ஜ்ஞானி ஜ்ஞானி ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரீரம் சில பிராரப்தத்தினால ரொம்ப நாள் இருக்கலாம், அவங்களுக்கு துக்கம் வந்து. ஆனால் யார் நீ இப்படி துக்கப்படுத்த மாட்டான், துக்கப்படுத்தாமே இந்த ஜ்ஞான நிலையில் இருந்துட்டு சரீரம் என்ன நடக்கிறது அதோட பிரார்த்தனைன்னு பார்த்துட்டு அப்படியே அது பாட்டுக்கு அது போச்சு, அது போச்சு, அது எப்போ போச்சு. சந்நியாசவனே மனசில் நிலை வரும்போது அது ஊட்டியாச்சு, அது ஏதோ அப்படியே தொங்கிட்டுருக்கு. அதனால் இப்போ கடவுள் கொடுக்கல, அப்போ ஏன் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, யதா கர்மா, நல்ல அண்டர்லைன் பண்ணிக்குங்கோ, யதா கர்மா, நீ என்ன சஞ்சித்தம் ஆகாமி பண்ணி சஞ்சில போட்டி வச்சுக்கிட்டேயோ அதே நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். நம்மளுக்கு கட்டின டேக்ஸ் வச்சு நம்மளுக்கு என்னமோ கொடுக்குற அதே தானே பண்ணுற கவர்மெண்ட் மாதிரி எல்லாம் கொடுக்குறோம். ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா பணம் தர என்ன, சும்மா தருவான்னு என்ன, நம்ம வருஷம் வருஷம் கட்டிகிட்டே இருக்கணும். எல்ஐசி இவங்க இன்சூரன்ஸ் நம்ம பணம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கொடுப்போம். நாம 100 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு தான் ஏதோ ஆக்சிடென்ட்டு வியாதி வருது, அவனுக்கு கொஞ்சம்தான் கொடுக்கணும், அதையும் படாத பாடுபடுத்துவான், கொடுக்க மாட்டான். இத்தனை பணம் வந்துச்சு பாருங்கோ. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் கம்பல்சரி தானே, அப்போ எத்தனை பணம் இருக்கு, எத்தனை ஆக்சிடென்ட் ஆகும், எப்போ அப்பப்போ ஆகும். ஒருத்தர் யோசிச்சு பார்த்தீங்களா, கோட்டான கோடி ரூபாய் அங்கே வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க, அது எல்லாத்தையும் நம்பக்கூடாது. ஏதோ பண்ணுறது பண்ணிக்குங்கோ, பகவானை நம்பணும். போன போட்டோம் என்ன இப்போ. சரி, யதா கர்மா, எந்த சஞ்சா அதுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோமோ, ஓகே, யதா கர்மா ததா ஜென்மா. இன்னொரு பேச்சை வரக்கூடாது. அப்போ நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவேன், கடவுளுக்கும் சொல்ல முடியாது, சுற்றி இருக்கிறவங்களும் சொல்ல முடியாது. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், கம்ப்ளீட்லி ப்யூர்லி ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். அப்போ இப்போ ஜாக்கிரத்தை இரு, வாழ்க்கை அவேர்னஸோடு நடத்திப்போம், கேர்லெஸ்ஸாக இருக்காதே. அது மட்டும் இல்லை, யதாஸ்ருதம், இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார் இங்கே. ஸ்ருதமன்னா உபாசனான்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஸ்ருதமன்னா இது உபனிஷத்தில் வேறு இடத்துல கூட யதா பிரக்னம் ஹி அப்படின்னு வரும். இல்லைன்னா உபாசனானி எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், இங்கே வந்து மானசிக கர்மா, உபாசனா பெரும்பாலும் மானசிகம். அப்படின்னா இப்படி இங்கே இப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்கோ, ஏதோ கையினால் வச்சு வாயால் சொல்லி அப்படி இப்படி பண்ண கர்மதா பாபம் கொடுக்கும் புண்ணியம் கொடுக்கும் நினச்சிக்காதே. மனசில் எது நீ பாவனை பண்ணுறையோ அந்த எண்ணங்களும் புண்ணிய பாபங்கத்தின்னு உருவாக்கும். நானாக நேராக போய் ஒருத்தன்னு ஹிம்சை பண்ணல, சீட் பண்ணல, ஆனால் எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, இன்னொருத்தருக்கு சொல்கிறேன், அவனுக்கு பணம் ஏதோ கொடுக்குறேன், ஓகே, அவன் மூலமாக பண்ண வைக்கிறேன், எனக்கு தான் வரும், அந்த நடுவில் அவனுக்கு வரவே வராது. அதனால் எவ்ரி தாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாட் எவர் இஸ் யுவர் தாட்ஸ்,
தட் இஸ் யுவர் டெஸ்டினி. இன் பிட்வீன் நீங்கள் ஹோம்ஒர்க் ஃபில்அப் பண்ணிக்கோ, நான் ஒரு வார்டு சொல்லியிருக்கேன். த தாட் பிகம் தாட்ஸ் பிகம்ஸ் த வேர்ட்ஸ், த வேர்ட்ஸ் பிகம்ஸ் த ஆக்ஷன்ஸ், த ஆக்ஷன்ஸ் பிகம்ஸ் யுவர் ஹேபிட், யுவர் ஹேபிட்ஸ் வில் பிகம் யுவர் கேரக்டர், அண்ட் யுவர் கேரக்டர் மே வில் பி த யுவர் டெஸ்டினி. அப்போ எங்கே ஆரம்பித்ததே எண்ணம். பாருங்கள் எவ்வளோ டீப் ஆஸ்பெக்ட் இங்கே சொல்கிறார். யதாஸ்ருதம்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், யத் பாவம் தத் பவதி, வாட் எவர் யூ திங்க் தட் யூ வில் பிகம். அதனால் இங்கே யதா யதா உபாஸ்தே ததைவ பவதி, அதில் இல்லை எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ். உபாசன வார்த்தைனால எப்படி எப்படி எல்லாம் இங்கே உபாசனன்னா கடவுளை பூஜிக்கிறது அது மட்டும் இல்லை, அது எதுக்குன்னா உபாசதனா என்ன அர்த்தம் என்ன, உபாசனில் மொத்தம் எல்லாம் மானசிக்கம் தான், பூஜா ஜபம் எல்லாமே மனசில் பண்ணுறது தான். அது ஏதாவது ஆகட்டும், அதனால் உப ஆசத்தை என்ன, வேர் யுவர் மைண்ட்ஸ் கோ அண்ட் சிட் நியர் பை, அதில் வந்து வந்தால் உபாசன உபதேச சாரம் நேற்றுக்கு சொன்னோம். உப த மைண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் எ பேட் கைண்ட் ஆஃப் திங்கிங், நெகட்டிவாகவே யோசிக்கிறதுனா. அதனால் மனசு நீ பெரிய வெளியில் பெரிய பூஜை பண்ணுறது பற்றியில்ல, மனசு நல்லது சிந்திக்கிறதா, அதுக்கு என்னன்னா அது கண்ட்ரோல் பண்ணலன்னா தேவையில்லாமல் எல்லாம் கட்டதெல்லாம் சிந்திக்கும், அதெல்லாம் அப்புறம் வந்து ஒரு இதை ஃபார்ம் ஆகும், அது ஸ்ட்ராங் ஆகிடும், ஒரு எமோஷ்னலாக மாறும், ஒரு உணர்ச்சியாக மாறும், உள்ள ஒரு பிளாக் ஆன ப்ரெஷர் அதை ஒரு ஒரு கார்னரில் ஒரு அழுக்காக நிற்கும். அதனால் காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரி சிந்திக்கிறதுல சிக்கனமாயிரன்னார், அங்கே கொஞ்சம் சிக்கனமாயிருந்து ரொம்ப யோசிக்காது. அது இல்லை மனசினே எண்ணங்களை குறைச்சிக்கிறது 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 செய்யணும். எப்போ முடியும், ஆத்ம சிந்தனையில் இருக்கும்போதோ ஆத்மல நின்று மனசு கிளம்புறது, என்ன இந்த மனசு, இந்த எந்த மனசு, என்ன இந்த மனசுன்னு கேட்க கேட்க அது எண்ணங்களை குறைஞ்சு 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 என்ன அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும், அப்புறம் அடுத்தது காரணமாகும்ன்றாரு. அதனால் இது சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்னன்னா சில பேருக்கு சந்தேகம் வரும், இப்போ நமக்கு கேட்கறதுனால கிளியராக இருக்கு, நமக்கு அப்படி எப்படி இன்னுமே வரக்கூடாது. சில பேரையே ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க, சில பேர் மட்டுமே கஷ்டப்படுறாங்க, நேற்றுக்கு பேசிட்டோம். இல்லை சில பேர் வந்து இந்த ஜந்துகளுக்குள்ளேயே திரும்பி பார்த்தா சிலதெல்லாம் நல்லதாக இருக்குது. என்ன இதுன்னு சொன்ன சுவாமிஜி சொல்லுவார் இந்த உதாரணம், ஒரு ஓகே டிப்டாப் லேடி, அது எங்கோ ஃபாரினில் தான் நினைக்கிறேன், அங்கே ஒரு சுவாமிஜி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது அதே டேபிள் கிட்ட வந்து உட்காந்துட்டான், உட்காந்துட்டு அப்புறம் அவங்களுடைய ஹேண்ட்பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஏதோ ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து மாதிரி எடுத்துகிட்டு அங்கே கீழே வச்சுட்டாங்க. ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு சின்ன பப்பி, உயிரோடு இருக்கிற சின்ன டாக், பேபி டாக் பேக்கில், அது கொஞ்சம் பெரிய பேக்கு தான், அதுக்கு படக்கம் நினைக்கிறா, அப்படி எடுத்துகிட்டு இங்கே வச்சு டேபிள் மேலே, மை டியர் டார்லிங் ஓகே ப்ளீஸ் பி ஹியர், மம்மி வில் கம் கோ டு த ரெஸ்ட் ரூம் அண்ட் கம் தென் ஐ வில் ஆர்டர் ஃபார் யூ. என்னமோ உயிரோடு இருக்கிற, அதான் உயிரோடு இருக்கிற மக்களை கூட அன்பு காட்ட தெரியல, கடிக்கலாதவங்களெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. இது பார்த்துட்ருக்கிற ஒரு சுவாமிஜி கூட இருக்கிற கெஸ்ட் கேட்டேன், ஒரு சம் அதர் பர்சன், சுவாமிஜி வாட் இஸ் த கிரேட்னஸ் அண்ட் புண்ணிய திஸ் டாகி டன், சி ஹவு லக்ஸுரியஸ் லைஃப், என்ன குறைச்சல, அதுக்கு ஒரு நீட்டு ட்ரெஸ்ஸு அழகு அப்பா அப்படி எல்லாம் வச்சுட்டு கேர்ஃபுல்லாக இப்படி பார்க்க, நிறைய பார்க்குறோம் இல்லை லோகத்தில் வேறே நடந்த விஷயம் என்றார் சுவாமிஜி பார்த்தார். அதனால் ஏன்னு கேட்டால் சுவாமி சொன்னார், இது நல்ல கர்ம பண்ணிச்சு மேலே யதா கிருதம் யதா கர்ம, ஆனால் இந்த யதா ஸ்ருதம் அங்கே நிறையா பண்ணிட்டு கடைசியில் உயிரோடும் போதும் டாக் டாக் என்னோட பப்பி 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 பப்பி, அது இப்போ பப்பியாக பிறந்துச்சு,
இது ரொம்ப முக்கியம். இது என்ன சார் ப்ரூஃப் என்ன? கிருஷ்ண பகவான் தான். ஓகே, எம் 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 பாவம் ஸ்மரந்தே கலேவரம் அனே ஒரு அத்தியாயத்தில் வருது இல்லையா, எந்தெந்த பாவத்தோட சரீரத்தை நீ உடுறானோ அந்த பாவம் வந்து நல்ல கர்ம பண்ணிட்டுக்கான், அதனால்தான் போகம். ஆனால் பாவம் லாஸ்டில் எப்படி இருக்கு? நாராயணன்னா எப்படி இருக்கும்? இந்த டாக் அது இது பிள்ளை குட்டி வைஃப் இவளையும் நினச்சிக்கிட்டேன் என்ன ஆகும்? அவங்க கூட தான் திரும்பி அங்கே பிறந்துட்டு பிஸ்னஸ் தொடங்கணும். த லாஸ்ட் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது சொல்லி பயப்படுத்துறதுக்கு சாஸ்திரம் சொல்லலை. இங்கே உபனிஷத்து கீதையில் கிருஷ்ணர் பல இடத்துல அவ்வளோ பவர்ஃபுல் அதே. அப்போது லாஸ்ட் தாட்டு திடீர்னு அப்போ வருமா? எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது சில பேர் காலையில் இந்த டாக்னு எடுத்துக்கிட்டு வாக்கிங்கல்ல போகிறாங்களே அவங்கள பார்க்கும்போது, அதே ஏதோ தி லவ் ஆனிமல்ஸ் அது அந்த விஷயம் பேசலை. அவங்க வீட்டில் அசல் சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்களோ இல்லையோ தெரில, ஏன்னா அவங்க வேஷம் அதெல்லாம் பார்த்தா பண்ணால் கூட அது எப்படி இருக்கும்? இதுக்கு பண்ணுற சேவை காலையில் ஜிஓடிக்கு பின்னாடி போக வேண்டியது, டிஓஜிக்கு பின்னாடி போகிறாங்களே, அது வேறே ரெண்டு ரெண்டு வச்சுக்கிட்டு பாருங்க. இப்படி எல்லாத்துல மனசு மாட்டுக்கிறது பலதை பலதை பலதை. மனுஷன் எங்க மாட்டுகிற அஜ்ஞானம் அனைது அப்பா அஹோ மாயா. சங்கராச்சாரிய ஆச்சரியப்படுறாரு அப்படி ஏதும் போது அப்படி அவளுக்கு ஒட்டியே பவர்ஃபுல் திஸ் மாயா. எப்படி யாருன்னு எங்க உளர் வைக்கிறது தெரியாது. எத்தனையோ மாட்டிருக்கோம் பாருங்கோ. You have to get out of from everything. Mind அங்கங்கங்கங்க ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் ஸோ ஃப்ரீ வில்லு கூட உபயோகப்படுத்திக்காம இப்படி இப்போ நல்ல கர்ம தான் பண்ணிட்டான். ஆனால் இந்த டாக் ஜென்மில் என்ன தான் பண்ண முடியும்? புண்ணியத்தின்னு வளர்த்துக்க முடியாது, ஜீவன் முக்தி அடைய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஜென்மம் அப்படியே ஒரு அது எத்தனை வருஷம் அத்தனை வருஷம் போயிடும். வேஸ்ட். ஏன் வேஸ்ட் பண்ணிக்கணும்? இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும். அதனால் இங்கே வந்து ஸோ அவந்தந்த ஜென்மத்துக்கு காரணம் அந்தந்த கர்மா அவங்கவங்க செஞ்சதா, அதில் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் சத்கர்மல் பண்ணுறது, அதுக்கப்புறம் கர்மனு நிஷ்காம கர்மமாக பண்ணுறது, அதெல்லாம் கர்மயோகத்தில் நமக்கு நிறைய விவரிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணு. அதுக்கப்புறம் இப்போது இந்த முதல் செஞ்ச ப்ராமிஸ் வந்து இந்த ஸ்லோக அடுத்த மந்திரத்தில் அந்த திரும்பி ஒரு பிரம்மன் பற்றி வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ இங்கே கிளியராகி போச்சு ஜென்ம ஏன் வருது எல்லானே. அது வரும் சூக்ஷ்ம சரீரம் அதை ட்ராவல் பண்ணும். ஆனால் நீ பிரம்மன்கிட்ட வரும்போது உனக்கு ஜென்மமே இல்லை, நீ சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது, நீ ஜீவனும் கிடையாது, நீ நித்திய முக்தனு தெரிஞ்சுக்குவா. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர இதெல்லாம் சொல்லி நம்மளுக்கு ஏதோ புண்ணியம் செஞ்சுக்கோ, அடுத்த வேறு எந்த ஜென்மத்துக்கு எங்கே போனான்னு என்ன புண்ணியம் திரிந்துக்கு வரணும். ஷீணே புண்ணிய மர்த்திலோகம் விஷந்தி ஆ பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தி நோர்ஜுன பிரம்மலோகத்துக்கு போனாலும் சரி. நிறைய புண்ணியம் பண்ணால் ஹையர் வேர்ல்ட்ஸ், நிறைய பாபம் பண்ணால் லோயர் வேர்ல்ட்ஸ், உபாபியம் பாபம் புண்ணியம் சமமாக பண்ணால் 50-50 பிஸ்கெட் பூலோகம். மனுஷ ஜென்ம இது பிரஷ்னோபனிஷத்தில் எங்கே வரும் இந்த இதே ஸ்டேட்மெண்ட். சரியா? சரி, இப்போ நமக்கு சாப்பு பிரம்மனை பற்றி சொல்லுங்கள் சார். பார்த்தீங்களா பிரம்மனை பற்றி இப்படி மரண விஷயம் இவ்வளோ பேசும்போது நிறைய பேர் கோட்டு விட்டுடுவாங்க, வரமாட்டாங்க. இதுதான் பிராரப்தம் செய்கிற ஒரு வேலை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படின்னு தெரியாமல் ஹவு ஐ கேன் மிஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டீச்சிங். நேராக குருமுகமாக அந்த விஷயத்தை முதல் தடவை சொல்லித்தரும்போது கேட்கலன்னா நீ அதுக்கப்புறம் என்ன வேறு பிரயத்தனம் பண்ணானோ அது வேறு, இது வேறு. அப்படியாவது உங்களை எல்லோரும் சின்சியராக வர வைக்கணும். நீ யாரும் வந்தால் யார் போனாங்களே எனக்கு என்ன இப்போது? தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் மை பிலீஃப் இன் த சாஸ்திரா இன் மை குரு. அப்படி பண்ணாத
దేర్ ఈజ్ ఎ పాసిబిలిటీ ఆఫ్ సమ్ కైండ్ ఆఫ్ ప్రోగ్రెస్. అప్పుడు పన్ని కూడా அப்போ நாம் இப்படிப்பட்ட அற்புதமான அருமையான வித்தன் வந்து ஆஷாமாஷியாக படித்தா எப்படி இருக்கும் தெரியல. எது விட்டுணும், எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி அதுலேருந்து வெளியே வரணும்னா எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபைண்ட் அவுட் தேர் ஓன் வே. அவங்கவுங்க அவங்கள தான் பிடிச்சிக்கணும், புரிஞ்சுக்கணும், தப்பிச்சுக்கணும். வேறு என்ன பண்ண முடியும்? குரு ஒன்றும் பண்ண முடியாது. குரு பாட்டி குரு பேசிகிட்டு இருப்பார், அடுத்தது 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 போயிட்டே இருக்கும். நம்ம தான் மிஸ் ஆகக்கூடாது. இது நிறைய வாட்டி அப்படிதான், நல்ல விஷயம் ஒன்று ஹை ஒரு தாட்டில் ஏதோ விஷயம் வரும்போது அன்றைக்கி சில பேருக்கு பாக்கியம் இருக்காது, ஏதோ காரணம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு உதாரணம் ஒரு சின்ன எபிசோடு தான். ஒரு பிளைண்ட் பர்சன் வந்து ஒரு பெரிய ஏதோ கட்டடம், ஒரு ராஜ மாளிகை மாதிரி பழைய காலத்துல இது இருக்கு, அதில் போய் உட்கார்ந்து ஏதோ கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஏதோ பெக் பண்ணிக்கலாம்னு போனால், எப்படியோ யாரோ கொண்டு போய் உள்ளே விட்டுட்டான், அங்கே போ உட்காந்துக்கோ வெயில் வேண்டாம், நிறைய பேர் வருவாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஆயிடுச்சு, சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் ஏதோ சம்பாதிச்சுட்டான். இப்போது எல்லோரும் போயிட்டாங்க, இவன் அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேன் யாருன்னு கேட்டான், எப்படி போனால் அந்த வெளியே போகிற கேட்டு வருமானு சொன்னால், அது வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் அப்படி இப்படி இருக்கு அந்த ரெட் ஃபோர்ட் மாதிரி. அவர் சொன்னார், அந்த வாட்ச்மேனு அவர் அங்கேருந்து நடந்து வரல, சொன்னார் இது இப்படியே இந்த வால் பிடிச்சி இந்த சவுர் இருக்குல்ல இது தட்டிட்டு அப்படியே அது கூடவே போங்க. அது கூட போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கடைசியில் என்ட்ரன்ஸ் வரும், புரியுது, துவாரம். இவன் இப்படி பிடிச்சிட்டான், அப்படி 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 போகிறான். போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டோர் வர இடத்துல இவனுக்கு தலையில் சொருக்கணும்னு ஆயிடுது. ஆனால் நடக்கிறான், நடந்துட்டால் திரும்பி தொட்டுட்டு வால் தான் இருக்கேன், இந்த சௌரி இருக்கு, இப்படியே சுற்றிட்டே இருக்கிறான். திரும்பி கரெக்டாக டோர் வர இடத்துல இவனுக்கு இச்சிங் வந்துச்சு, ஏன்னா இவன் இந்த கையில் தான் பிடிச்சிருக்கான். அப்படி தான் இங்கே கரெக்டாக ஏதோ நல்லது சொல்லணும் போனது ஸ்வீட்டு தீபாவளி என்னமோ வரும். எத்தனை வருஷமோ எத்தனை ஸ்வீட்டு சாப்பிட்டாச்சு, கட்டோபனிஷத்தை திரும்பி கடிக்குமா? அருமையான கட்டோபனிஷத்தை கடிக்குமான்னு கேட்குறேன். தெரியல என்னோட ஆனந்தம் அப்படி இருக்கு, அதனால பேசுகிறேன். கரெக்டாக இல்லையா? இப்படி கரெக்டாக அந்த ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஹைலைட் வரும்போது மிஸ் ஆகிடுவான், ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுவான். அவன் மாதிரி தான் அவன் சுற்றிட்டே இருக்கிறான். ஓகே, ஆனால் சொல்லுவாங்க, ஐ ஆம் அட்டெண்டிங் கட்டோபனிஷத்து கிளாஸ், ஐ ஆம் அட்டெண்டிங் பஞ்சதசி கிளாஸ், ஆல் தட் எப்படின்னு இப்படி இப்படி தான் இருக்கும். பத்தாவது, சின்சியாரிட்டி அண்ட் எஃபர்ட் இஸ் நாட் எனஃப். அப்படி பேசினாதான் நம்ம கொஞ்சமாவது தயாராகிடுவோம். ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தே, எட்டாவது மந்திரம். எல்லாரும் எங்கே போயிட்டீங்க? ய ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தே காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹ ததேவ சுக்ரம் தத் ப்ரஹ்மா தஸ்மின் லோகாஹ ததேவாமுச்சதே தஸ்மின் லோகாஹ ஸ்ரிதாஹ சர்வே தது நாத்யேதி கஷ்சன ஏதத்வைதத். அதனால் புனர்ஜென்மம் அந்த ஜென்மம் என்னென்னமோ நாய் மரம் எல்லாம் விட்டுவிடும், அதெல்லாம் இல்லை இல்லை. சத்தியத்துக்கு வானே பேச தொடங்கினாரு, ரெண்டே வார்த்தை சொல்லி நிறுத்துற. இது கொஞ்சம் ஆழமான முக்கியமான ஸ்லோகம், மகா வாக்கியம். தத் பிரம்மான்னு வருது பாரு, மகா வாக்கியம்தான். இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் வந்து பதினஞ்சாவது ஸ்லோகம் இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இதுதான் கட்டோபனிஷத்து மொத்தத்துலேயே ரொம்ப சிறந்த ஒரு பாகம். அங்கங்கே
பிரம்மனு பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சில ஸ்லோகங்கள் வந்தால் கூட இந்த எட்டிலிருந்து இந்த அத்தியாயத்தில் கடைசி 15 வரைக்கும் சரியா. அதுக்கப்புறம் இதில் வந்து ரஃபாக சொல்கிற அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் ஒரு ஒரு வார்த்தைக்கு பார்க்குறோம். எந்த வஸ்து ஜாக்ரத ஸ்வப்ன சுஷுப்தி மூணு அவஸ்தைகள் நடந்து கொண்டிருந்தால் கூட அது எது கூடையும் சம்பந்தம் இல்லாமல் தன்னந்தனியாக அது சுத்தமாக எப்பவுமே எல்லாத்தினும் பிரகாசிக்க செய்கிறதோ அப்படிப்பட்ட அந்த வஸ்து வந்து அது அமிர்தம். எல்லா லோகங்களும் அது மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு மீறி இன்னொன்று எதுவுமே இல்லை. நீ கேட்ட அந்த பரம்பொருள் வஸ்து அதுதான்னார். இது நான் அப்புறம் விவரிக்கிறேன். அதனால் இன்றைக்கி முக்கியமாக பேசின விஷயங்கள் என்னான்னு எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வாரம் இந்த மந்திரத்துடைய ஆழமான அர்த்தத்தினை நம்ம ஒரு ஒரு வார்த்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.